ब्रह्मेति शंकर इतीन्द्र इति स्वराडित्यात्मेति सर्वमिति सर्वचराचरात्मन् हस्तीश सर्ववचसाम् अवसान सीमां त्वां सर्वकारणमुशन्त्य नपाय वाचः। श्री वरदराज पंचाशत् पन्नेंडावद पद्यम। पदनोरावद पद्यत्तिल मायावशेन मकरादि शरीरिणं त्वाम् மாயின்ற சப்தத்தை பிரயோகப்படுத்தியிருக்கார். சுவாமிகிட்ட என்ன விசேஷம்னா, ஸ்ருதி ஸ்மிருதிகளில் வரக்கூடிய பிரபலமான சப்தங்கள் என்ன இருக்கோ அதை அப்படியே பயன்படுத்துவார். கீதையில் கண்ணன் தன்னோட அவதார ரகசியத்தை சொல்லச்சே, பிரகிருத்திம் ஸ்வாம் அதிஷ்டாய சம்பவாம் யாத்ம மாயையான்னு சாதிச்சார். அதே மாதிரி மாயாவசேன மக்கராதி சரீரம் துவாம்னு உன்னுடைய மாயை அதை கொண்டு நீ சம்பவிக்கிறாய், மீனாகி ஆமையாகின்ற ரீதியில் ஜனங்கள் வந்து அதை புரிஞ்சுக்காமல், அதாவது உன்னுடைய அபராக்கிருத்தமான திருமேனி அல்லது உன்னை பற்றி தெரிஞ்சுக்காமல் அந்தந்த உருவாகவே உன்னை பாவிக்கின்றனர். அதனாலேயே சிவனுக்கும் பிரம்மாவுக்கும் நடுவில் நீ விஷ்ணுவை அவதாரம் பண்ணி இந்த லோகத்தை ரட்சிக்கிறாய். அவளுக்கு அவளோட அல்லது அவர்களுக்கு இடையில் நீ அவதரிப்பதனால் உன்னையும் அவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். இதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லைன்ற ரீதியில் சாதிச்சார். இப்போ பன்னிரெண்டாவது பத்தியத்தில் நம்ம சம்பிரதாயத்துக்கு இருக்கிற அசாதாரணமான ஒரு ஆஸ்பெக்ட், பிரதான பிரதிதந்திரம் சொல்வா, ஷரீராத்ம பாவம். எம்பெருமான் ஷரீரி, ஜீவாத்மாக்களும் ஜகத்தும் அவனுக்கு ஷரீரம். அவன் ஆத்மா, ஜீவாத்மாக்களும் உலகமும் பிரபஞ்சமும் அவனுக்கு சரீரமாக இருக்கு. அதனாலேயே அவன் சர்வ சப்த வாச்சியன். எந்த ஆப்ஜெக்டை குறித்து நம்ம ஒரு பெயரை சொன்னாலும் அந்த பெயரானது அந்த ஆப்ஜெக்டுக்கு சரீரமாக இருக்கக்கூடிய பாகத்தை குறித்து, அது ஒரு உயிர் இருக்கிற ஜந்துவாக இருந்தால், உயிர் இருக்கக்கூடியதாக இருந்தால் அந்த ஜீவாத்மாவையும் குறித்து, அந்த ஜீவாத்மாவுக்கு அந்தரியாமையாக இருக்கிற பகவானையும் குறிக்கிறது. எப்படி முடியும்னு கேட்டால், பகவான் எல்லாத்துக்கும் அந்தரியாமையாக இருக்கான், அவன் தான் ஜெகத்துக்கு காரணமாக இருக்கான். அப்படி காரணமாக இருந்து அந்தரியாமையாக இருந்து அனைத்துக்கும் சத்தையை கொடுக்கறதுனால அனைத்து பதங்களும் அவனையே குறிக்கும் அப்படின்றது நம்மளுடைய சம்பிரதாயத்தினுடைய ஒரு அசாதாரணமான கொள்கை. எப்படி நமக்கு மட்டும் தெரிகிறது, மிச்ச பேருக்கெல்லாம் தெரியல அப்படின்னு கேட்டால், பாஷ்யக்காரர் வேதார்த்த சங்கிரகம்னு ஒரு டெக்ஸ்ட் பண்ணியிருக்கார். அதாவது நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணணும், சம்ஸ்கிருத பாஷையும் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு பெரியவாக எழுதி வச்சுருக்க கிரந்தங்களையும் வாசித்தாதான் அவளுக்கு நம்ம பண்ணக்கூடிய ஒரு நம்மளால் தெரிவிக்கக்கூடிய ஒரு கிருதஜதை. அர்ச்சை ஈடுபாடுன்றது ஒரு விதமாக இருந்தால் கூட அவள் எழுதி வச்சுருக்கக்கூடிய கிரந்தங்களை வாசிக்கிறது நமக்கு ஒரு கடமை இருக்குது. இந்த வேதாந்த சங்கிரகத்தில் அஸ்ருத வேதாந்தாக புருஷாக சர்வே பதார்த்தாக சர்வே ஜீவாத்மானஸ்ச பிரம்மாத்மக்காக இது ந பஷ்யந்தின்னு சாதிக்கிறார். அஸ்ருத வேதாந்தாக, வேதாந்தத்தை வாசிக்காதவா அல்லது வேதாந்தத்தை ஒழுங்காக வாசிக்காதவா தான் அந்தந்த பதார்த்தங்கள், அந்தந்த பதங்கள் அந்தந்த பதார்த்தங்களை மாத்திரம் குறிக்கும்னு நினச்சிக்கிறாளாம். வேதாந்த வாசிச்சாதான், இதானீம் வேதாந்த வாக்கிய ஸ்ரவணேனன் மேலே சொல்ல போகிறார், பிரம்ம காரியத்தையா தத் அந்தர்யாமிகதாச்ச அந்தர்யாமிகதையாச்ச சர்வஸ்ய பிரம்மாத்மகத்வம் சர்வசப்தானாம் தத்தத் பிரகார சம்ஸ்தித பிரம்ம வாச்சித்வம் ச ஜானந்தி. வேதாந்தத்தை ஒழுங்காக வாசித்தாதான் எந்த பதமாக இருந்தாலும் அது அதனால் குறிக்கப்படுற வஸ்து இருக்கு இல்லையா, அது பிரம்ம காரியமாக இருக்குது. அதுக்குள்ளே அந்தரியாமையாக இருக்கக்கூடிய பிரம்ம பரியந்தம் அந்த சப்தமானது அர்த்தத்தை சொல்லுன்றத அழகாக வேதார்த்த சங்கரத்தில் சாதிச்சிருக்கார், நிறைய இடத்துல சாதிச்சிருக்கார். இருந்தாலும் அது குறிப்பிடன்னு தோணித்து அப்போ அந்த கருத்தை சுவாமி தேசிகன் இங்கே தெரிவிக்கிறார். அதை கொண்டு பார்க்கச்சே, லோகத்தில் பிரம்மா, சங்கரன், இந்திரன், ஸ்வராட்டு போன்ற ஆத்மா இப்படி பதங்கள்லாம் அங்கங்கே பிரயோகம் ஆகுது ஸ்ருதி ஸ்மிருதியில். இப்போ இந்த பதங்கள்லாம் எப்படி அர்த்தம் பண்ணுறது, அவைகளால் குறிப்பிடக்கூடிய மேலோட்டமான அர்த்தத்தை மட்டும் எடுத்துக்கிறதா, எடுத்திருந்தால் முரண்பாடுகள் தோன்றும். அதை விட்டுட்டு
அந்த பதங்களுக்கு ஒரு லிமிட். வாட் இஸ் தர் லிமிட் அப்படின்னு பார்த்தோம்னா அது எம்பெருமான் தான். சர்வ வச்சசாம் அவசான சீமாம்னு சாதிக்கிறார். அவசானம்னா எல்லை, அந்த எல்லைக்கு ஒரு எண்டு, அதனுடைய ஒரு முடிவு. நீ தான் இருக்க, ஏன்னா நீ சர்வ காரணமாக இருக்க, அனைத்துக்கும் காரணமாக இருக்கிறதுனால. அதனால் அனபாய வாச்சக ஸ்ருதியானது உன்னையே, ஸ்ருதியில் இருக்கக்கூடிய சப்தங்கள் இருக்கே அவைகள் உன்னையே விரும்பி பேசுகின்றனன்னு அழகாக சாதிக்கிறார். இந்த பத்தியத்தில் ஹஸ்தீஷ அப்படின்னு போட்டுண்டார். ஹஸ்தீஷன்னு சொல்லிச்சு கரீஷ ஹஸ்தீஷ அத்திகிரி பெருமானே. மேலும் ஒரு சம்போதன பதம் போட்டுண்டார், சர்வ சராச்சராத்மன்னு. சர்வ சர அச்சர ஆத்மன்னு சர்வன பதம் போட்டதுனால இங்கே இருக்கக்கூடிய அனைத்து விதமான சராச்சரங்கள் அவைகளுக்கு அந்தர்யாமியாக இருப்பவனேன்னு அதுவும் ஒரு சம்போதன பதமாச்சு. சர்வசராச்சராத்மன்னு ஹஸ்தீஷ, சகல விதமான ஜங்கமம் என்ன, ஸ்தாவரம் என்ன, சரம் என்ன, அச்சரம் என்ன, இவற்றுக்கு அந்தர்யாமியாக உள்ளவனே அப்படின்னு அர்த்தம். ஆத்மன்னுன்றது சம்போதன பதம் அது. ஆத்மானு பார்த்தோம், ஆத்மா ஆத்மானு ஆத்மானாகனு போகும், அதுக்கு ஆத்மன் பரமாத்மன் அப்படின்னு சொன்னால் சம்போதனம். யாருன்னு கேட்டால் ஹஸ்தீஷ அத்திகிரி பெருமாளே. உஷந்தி, உஷந்தின்னு சொன்னால் விரும்பி பேசுகின்றனன்னு தாத்பரியம். பூஸ்துதியிலையும் நம்ம அந்த பதத்தை பார்த்தோம். 22வது பத்தியத்தில் ஸ்வர்காபவர்க சரணிம் பவதீம் உஷந்தி அப்படின்னு அங்கே சாதிச்சார். அதே உஷந்தி பதம், உஷந்தினை விரும்பி பேசுகின்றன. லட்லக்காரம் பகுவச்சனம் பிரதம புருஷா யாருன்னு கேட்டால் அவசான சீமாம், அதாவது எதைன்னு கேட்டால் அவசான சீமாம். அவசான சீமாம்னு சொன்னால் முடிவான எல்லைன்னு அர்த்தம். முடிவான எல்லை அதாவது எது மேக்சிமம் பாசிபிள் லிமிட். ஒரு சப்தத்தை சொன்னால் அந்த அர்த்தமானது எது வரைக்கும் போகும்னு கேட்டால் கடைசியாக அந்த சப்தம் எந்த அர்த்தத்தை குறிக்கிறதோ அந்த அர்த்தத்துக்கு அந்தரியாமையாக இருக்கக்கூடிய பகவான் வரைக்கும் போகிறது. லோகத்தில் பொதுவாக சாஸ்திரங்களை தேவதத்தன்ற உதாரணத்தை எடுப்பா. தேவதத்தன்னு கூப்பிட்டோம்னா தேவதத்தன் சரீரத்திற்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆத்மா வரைக்கும் போகிறது. இது விவகாரத்தில் வேதாந்த ரீதியாக பார்த்தா அந்த தேவதத்தன்னு சொல்லக்கூடிய ஆத்மாவுக்கு ஜீவாத்மாவுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய அந்தரியாமையாக இருக்கக்கூடிய பகவான் வரைக்கும் போகிறதுன்றது வேதாந்த விசாரம். அப்படி அவசான சீமாம் எதற்கு, சர்வ வச்சசாம். சர்வ வச்சசாம்னு சொல்லிச்சு எல்லா, வச்சஸ்னா சொல் சப்தம், வச்சசாம்ன்றது ஷஷ்டி பக்தி பகுவச்சனம். சர்வ வச்சசாம் அனைத்து விதமான சொற்களுக்கும் ஆறாம் வேற்றுமை பண்மை. அவசான சீமாம் உஷந்தி யாரேன்னு கேட்டால் துவாம். துவாம் அவசான சீமாம் இது உஷந்தின்னு அர்த்தம். எந்த சப்தங்கள்னு கேட்டால் உதாரணமாக சொல்கிறார், பிரம்மா இதி. பிரம்மா இதின்றது பிரம்மேத்தின்னு சந்தினால் ஆயிடுது. பிரம்மா இத்தினா பிரம்மன் என்று. சங்கர இதி, சங்கர இத்தின்னு சொன்னால் சந்தினால் அந்த விசர்க்கம் போய் சங்கரஹா இத்தின்னு இருக்க வேண்டியிருக்கு, சங்கர இத்தின்னு ஆயிடுது. அப்புறம் ஸ்லோகத்தை பார்த்தோம்னா இதீந்திரன் இருக்கு, அந்த இதி இந்திர சேர்ந்து இதீந்திரன் ஆயிடுது. மறுபடியும் விசர்க்கம் லோபமாகி இந்திர இதி. அப்போ பிரம்மா இதி, சங்கர இதி, இந்திர இதி, ஸ்வராட்டு இதி சந்தினால ஸ்வராடித்தின்னு ஆயிடுது, டா டா ஆயிடுது. ஆத்மா இதி ஆத்மேத்தின்னு அடுத்து, சர்வம் இதி சர்வம் இதி. இப்போ இதெல்லாம் இதி இதின்னு போட்டதுனால என்று என்று அர்த்தம். பிரம்மன் என்றும் சிவன் என்றும் இந்திரன் என்றும் ஸ்வராட்டுன்னு சொன்னால் இண்டிபெண்ட் அர்த்தம். எதுலேருந்து இண்டிபெண்டன்ஸ் கேட்டால் கர்மாக்கு, கர்ம வசமே அவனுக்கு கிடையாது, கர்ம வசியம் கிடையாது, அதுக்கு வசப்படாதன் என்றும். ஆத்மா இதி ஆத்மான்னு சொன்னால் ததாத்மா அப்படின்னு சொல்கிறார். அது எம்பெருமான் குறிக்கிறது. அதுக்கு மேலே சர்வம் பதம் போட்டுண்டாலும் மிச்சம் என்ன சொற்கள் சொன்னாலும் இவை எல்லா சொற்களுக்கும் உன்னையே முடிவான எல்லையாய் கூறுகின்றன. எவைகள்னு கேட்டால் அனபாய வாச்சகன்னு போட்டுட்டார். அனபாய வாச்சகன்னு சொன்னால் ஸ்ருதியை குறிக்கிறது. வாக் வாச்சோ வாச்சக அபாய அனபாய, தாயாருக்கு அனபாயினின்னு பேர், விட்டு பிரியாதவள்னு. இந்த இடத்துல என்ன அர்த்தம்னா அனபாயன்னா அழிவற்றன்னு அர்த்தம், அழிவில்லாத அனந்தாக முடிவே அற்ற வேதங்கள் நித்தியமாக இருக்குன்னு அர்த்தம். நித்தியமாக இருக்கக்கூடிய வேத வாக்குகள் வாக் வாச்சோ வாச்சக பகுவச்சனம் உஷந்தி கூறுகின்றன. யாரை, துவாம். துவாம்னா உன்னை. நீ எப்படி இருக்க, சர்வ காரணம்,
ஏன்னா ஜகத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய வஸ்து தான் அனைத்து விஷயங்கள்லையும் காரியத்திலையும் அது இருக்கணும். இது சத்காரியவாதம் சொல்கிறோம். அப்படி காரணமாக அனைத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடிய உன்னை பிரம்மன் என்றும் சங்கரன் என்றும் இந்திரன் என்றும் ஸ்வராட் என்றும் ஆத்மா என்றும் சர்வம் என்றும் சர்வபச்சசாம் அவசான சீமாம் அனைத்து விதமான சொற்களுக்கும் எந்த சப்தத்தை சொன்னாலும் அது முடிவான எல்லை. எதை அது எது வரைக்கும் எது பரியந்தம் அது போகணும்னு கேட்டால் அது பகவான் வரைக்கும் போகும்னு விரும்பி பேசுகின்றனன்னு சொன்னார். அதனாலேயே என்ன தாத்பரியம் கேட்டால் நீ வேற அவாலாம் வேற, நீ அவர்களை காட்டிலும் மேம்பட்டவன், அவர்களுக்குள்ளேயும் அந்தரியாமல் இருந்து கொண்டு அவர்களையும் நியமிப்பவன் அப்படின்ற தாத்பரியம் வர்றது. அதனால் பெருமாளை வந்து நம்ம மித்த ஏனைய தேவர்களோடு கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடாது, கம்பேர் பண்ணி பார்க்குறவா அதிகராகான்னு சாதித்தார். அதற்கு இதுவும் ஒரு எடுத்துக்காட்டாச்சு இந்த 12வது பத்தியமும். அன்பயத்தை பார்த்தோம்னா சர்வச்சராச்சராத்மன் ஹஸ்தீஷன் அனபாய வாச்சக சர்வ காரணம் துவாம் பிரம்மா இதி சங்கர இதி இந்திர இதி ஸ்வராட் இதி ஆத்மா இதி சர்வம் இதி சர்வ வச்சசாம் அவசான சீமாம் உஷந்தி. சர்வச்சராச்சராத்மன் அனைத்து விதமான சரமென்ன அச்சரமென்ன இருக்கக்கூடிய பூதங்களுக்கு அந்தர்யாமியாக இருப்பவனே ஹஸ்தீஷ அத்திகிரி பெருமாளே அனபாய வாச்சகன்னு சொன்னால் அழிவற்ற வேத வாக்குகள் ஸ்ருதின் அர்த்தம். ஸ்ருதயா சர்வ காரணம் துவாம் எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய உன்னை, துவாம்னு சொன்னால் உன்னை தித்தியா பக்தி, பிரம்மா இதி சங்கர இதி இந்திர இதி ஸ்வராட் இதி ஆத்மா இதி சர்வம் இதி. பிரம்மன் என்றும் சங்கரன் என்றும் இந்திரன் என்றும் ஸ்வராட் என்றும் ஆத்மா என்றும் மற்றும் சர்வம்னு போட்டார். வேற என்ன பதங்கள் நம்ம கேள்விப்படுறோமோ அனைத்து விதமான பதங்களும் இவைகளுடைய என்று சர்வ வச்சசாம் இந்த எல்லா சொற்களுக்கும் வச்சசாம்னு சொன்னால் ஷட்டி பக்தி பகுவச்சனம் வச்சசாம் அவசான சீமாம் உஷந்தி உன்னையே ஒரு முடிவான எல்லை உன் பரியந்தம் அந்த சப்தங்கள் தங்களுடைய அர்த்தத்தை வெளிப்படுத்துகின்றனன்னு தாத்பரியமாருது என்று விரும்பி பேசுகின்றனன்னு சாதிச்சார். இதுதான் 12வது பத்தியத்துக்கு அர்த்தமாருது.